Hi friends, Tip Top Cooking first time பார்க்குறவங்க subscribe பட்டனை click பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்ணுங்க. அப்பதான் எங்களோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு notifications ஆ வரும். Hi friends, welcome to Tip Top Cooking channel. This is a healthy recipe. It is very easy to make a mushroom fry recipe. How do you do it? This is the ingredients. This is the mushroom. உப்பு சிறிதளவு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மஷ்ரூம் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாவே கட் பண்ணிடுங்க ரொம்ப பொடிசா தான் கட் பண்ணணும்னு இல்லை நம்ம வதக்கும் போது நல்லா வதங்கிடும் அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஊத்திடுங்க எண்ணெய் காஞ்ச பிறகு பொடிசா வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுருங்க பச்சை மிளகாய் ஒன்னு போட்டுடுங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுருங்க போட்டு திரும்ப நல்லா வதக்கி விடுங்க गरम मसाला और आरा स्पून पोटा पोदो அடுத்து காய்ந்த மிளகாய் தூளும் ஒரு அரை ஸ்பூன் போதும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஒரு தடவை நம்ம நல்லா வதக்கி விடணும் அப்பதான் எல்லாமே நல்லா mix ஆகும் உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா திரும்ப போட்டுக்கோங்க நாம வெச்சிருக்க மஷ்ரூம் வந்து பொடிசா வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா அத போட்டுடுங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கணும் எல்லாமே வந்து இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நம்ம மசாலாலாம் போட்டுறோம்ல எல்லாமே வந்து நல்லா mix ஆகணும் தண்ணி எல்லாம் ஊத்த கூடாது அது தக்காளியோட சாரே வந்து தண்ணி மாதிரி இருக்கு நல்லா அப்படியே வந்து நல்லா வதங்கிடும் அதுலயே கடைசியா வந்து மிளகு தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அப்படியே போட்டு நல்லா தூவிடுங்க தூவிட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் அவ்வளவுதான் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்மளோட மஷ்ரூம் வந்து சாப்பிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மஷ்ரூம் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நம்ம பருப்பு சாதம் சாம்பார் சாதத்து கூட சைடு டிஷா வச்சு சாப்பிடலாம் இல்ல தோசை சப்பாத்தி கூட வச்சு தொட்டு சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்தியான உணவு அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க டிப் டாப் குக்கிங் சேனலுக்கு.